என்னுடைய ஆறுதல் அண்ணன் விஐடி விஸ்வநாதன் அவர்கள் இங்கே வந்து வாழ்த்தியமைக்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் இப்படிப்பட்ட ஃபங்க்ஷன்லாம் அதிகமாக போனதே இல்லை. ஆனால் நம்முடைய ராஜராஜனும் ஆவடி வரலட்சுமி அவர்களும் அன்றைக்கு சிம்பொனி என ஒரு ஏ டு செட் ஒரு படத்தை ஆரம்பிச்சா முடிக்கிற வரைக்கும் தொழில்நுட்பங்கள் அமைந்த ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அவர்கள்தான் துவக்கி வைத்தார்கள். விஐடி விஸ்வநாதன் இன்றைக்கு இந்த படம் ஆரம்பம் முதல் கொண்டே அவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்து முடிந்திருக்கிறது. அவரே இன்றைக்கு ஆடியோ ஃபங்க்ஷன் வந்திருக்கார் என்றால் அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. வேலூர் மாவட்டத்தையே பொன் விளையும் பூமியாக கல்வி மலர் மலர்கின்ற ஒரு அற்புதமான பூமியாக உருவாக்கி உலகமெல்லாம் தெரிய வைத்திருக்கிறார். ஏனால் வேலூர் மாவட்டத்திலே அவர் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற செய்யாறிலே என் தாயும் தந்தையும் பிறந்தவர்கள், என்னுடைய அண்ணன் அவர். மிகப்பெரிய பெருமை. நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் எங்க பேரன்பிற்குரிய பேரரசு பேசிட்டாரு. எங்க அண்ணன் ரொம்ப ஷார்ட்டா பேசிட்டாங்க. அரசி நிச்சயமாக பெரிய வெற்றி பெறும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்க லாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவன் முகத்தில் என உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு அன்னைக்கு நம்ம பாரதியார் வீரமா முனிவர் பாரதியார் சொல்லிட்டு போனார். நான் அவர்கிட்ட ஒரு பிச்சை எடுத்து ரெண்டு வார்த்தையை மட்டும் மாத்திக்கிறேன். ஏன்னா அதுதான் கருப்பொருள், அரசுடைய கருப்பொருள். ஓடி விளையாடு பாப்பா, ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. பாதகம் செய்பவரை கண்டால் என்பதை, பெண்களை பலாத்காரம் செய்பவர்களை கண்டால் நீ பயங்கொள்ளலாகாது பாப்பா. கத்தியை எடுத்து விடு பாப்பா, அவன் குடலை உருவி விடு பாப்பா. எவனா இருந்தாலும் சரி, அவன் உயிர்நிலை இருக்கக்கூடாது. பெண்கள் அவ்வளவு கேவலமா போச்சா? அதுக்கு ஒன்றே ஒன்று குடிதான் காரணம். சும்மா அந்த போர்டுல குடி குடியை கெடுக்க, அதை விட நீ தானா கெடுக்கிற எல்லாரையும். யாவன் ஆரம்பிச்சானோ அவன் தான் கெடுக்கிறான். போடுறானுக்கு பாரு போர்டுல குடி குடியை கெடுப்பான். புகை கேன்சர் நாய தெரியுது இல்ல, குடி குடிக்கிறது வேண்டாம் வச்சிருக்க கடைய, குடியை கெடுக்கிற கடை ஏன் வச்சிருக்க? எனக்கு தெரியாது இவனை கத்தியால குத்தனா, யார் இதை உருவாக்கணும் இருக்கான அவனை நான் ஒரு கத்தி எடுத்து குத்திடுறேன். எனக்கு தெரியும் குத்தனா உயிர் போயிடும். அப்ப நான் போட்டு எழுதி வச்சிடறேன், நான் குத்தினால் கத்தி உயிர் போய்விடும். உற்று என்ன நான் தெரிஞ்ச, நீ அதான் நான் போட்டு போடுறேன். என்ன போட்டு போடுற? புகை பிடித்தால் கேன்சர் வரும். கேன்சர் உயிர் கொல்லி தானே. அப்ப ஏன் இந்த புகை, ஏன் இந்த சிகரெட், ஏன் இந்த புகையில இதை உருவாக்கி அந்த கம்பெனிக்கு லைசன்ஸ் தர்றது சென்ட்ரல் கவர்மெண்டா? யாரு அந்த கம்பெனி மூடுறா? குடி குடிய கெடுக்கிற மூடுறா, நாய கடைய மூடுறா. போட்டு கடையை திறந்து வச்சுட்டு இவர் கடையில சரக்கு வாங்கி அங்கேயே குடிக்கலாமா? கடையை சரக்கு வாங்கி அங்கேயே குடிக்கலாம். ஆனா அதை குடிச்சிட்டு போட்டு போய் ஓட்டக்கூடாதா? என்ன போதுன்னு என்ன போடுறாங்க நம்ம ஆட்சி, நம்ம ரொம்ப அக்கறைங்க. அதுல எத்தனை ஆயிரம் கோடி இந்த அரசியல் சம்பாதிக்கிறான். அரசியல்வாதியில எத்தனை பேருக்கு அந்த பிராந்தி கடை சொந்தம்? மூன்றாத எழுதுற வேலை வச்சுக்காத. இனிமே யாரை ஏமாத்துற? நான் எல்லாரையும் கேட்கறேன், ஸ்டேட் இல்ல சென்டர்ல இருந்து கேட்கறேன், எல்லாரையும் கேட்கறேன். என்ன ஸ்டேட்னா வேண்டியவங்க என்ன ராஜன் இப்படி பேசிட்டாரு நினைக்க கூடாது, அது கொஞ்சம் பயம் இருக்கு. ஒரு பெரிய திட்டம் போட்டு சென்ட்ரல்ல என்னன்னா பெரிய நிதி ஜிஎஸ்டி எல்லாம் மாசத்துக்கு ஒரு 1.5 லட்சம் கோடி வருது. அது போட்டு இந்த மதுவால் உனக்கு எவ்வளவு வருது? நான் ஜிஎஸ்டி மூலம் கொடுக்குறேன், மதுக்கடையை போடு அப்படின்னு அவங்க போட்டா. ஏன்னா ரெண்டு பேருமே குஜராத்ல பிறந்தவங்க. காந்தி மட்டும் குஜராத்ல பிறக்கல, பிரதமர் மோடி அங்கதான் பிறந்தாரு, மரியாதைக்குரிய அமித்ஷாவும் அந்த குஜராத்தில் பிறந்தார். அதனால அவங்க செய்யலாம் என்று ஒரு வேண்டுகோள்.
நீ ஏதும் தப்பா நினைச்சு வெளியே போய் திட்டாத, ஏன்னா உன்னை பாரதி ஜனதான்றாங்க. சார் இசை ரொம்ப நல்லா இருந்தது, பாட்டு நல்லா இருந்தது, கேமரா பிரம்மாதம், ஃபைட்டும் தம்பி நல்லா பண்ணியிருந்தார். ஆனா நேத்து ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன்னு அந்த படத்துக்கு பேரு அருவா சண்டை. ஆரம்பத்துல இருந்து அருவா எடுத்துட்டு இருக்காங்க படத்துல ஃபைட்டை வைக்கிறத விட, இவனுங்க ஃபைட் பண்ணியிருக்காங்க. அந்த தம்பி ரொம்ப நல்ல பையன், அவனை ஹீரோ இருக்கான் வி ராஜான்னு. அவன் நேத்து இதே புலம்பல், யாரு வரலட்சுமி புலம்புன மாதிரியே அவன் இங்க புலம்பி, அண்ணே நீங்க ராஜன்னு நீங்க கேட்கணும், என் தள்ள போட்டு போறான். நான் கேட்டது கேட்டு மாட்டிக்கிட்டது போதாது. சினிமாவில் எவனும் இல்லடா, டைரி மாதிரி எவனும் இல்லடா, ப்ரொடியூசர்ல இருந்து சொல்றேன், நடிகர்ல இருந்து சொல்றேன், ஆளுமை திறன் மிக்க எவனுமே கிடையாது. நான் வாழ்ந்தா போதும், நான் தப்பிச்சா போதும், நம்ம கண்ணெதிரில் ஒரு ப்ரொடியூசர் செத்துக்கிட்டே போறாங்கல்ல, அதை தடுத்து நிறுத்த அக்கறை உள்ளவன் எவனும் கிடையாது. எப்படி எங்க அம்மா பெத்து போட்டாங்க வண்ணாரப்பேட்டில, நீ போடா இதுக்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு. ஆனா நம்மளுக்கான இவனுக்காக போராடுறேன், இவன் என்ன திட்டுறான், ஏன்னா அவனுக்காக பிடிக்கணும். எவன்ன்றது அப்புறம் சொல்றேன். சினிமாவில் உள்ளவர்கள் சரியில்லை, சினிமா நன்றாக இருக்கிறது, சினிமா நல்ல சினிமா. ஏன் எத்தனை டைரக்டர் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறாங்க, உண்மையா உழைக்கிறாங்க. சிலர் இப்ப நீங்க சொன்ன அந்த டைரக்டர்லாம் சிலர், இதுக்கு இந்த புரொடியூசர் கவுன்சில் உறுதியா இருந்தா இப்படிப்பட்ட எவனும் தலையாட்ட முடியாது, புரொடியூசரை கெடுக்க முடியாது. அங்க சரியில்லை. இப்ப பாருங்க ஆந்திராவில ஹீரோக்கள் உண்மையிலே தமிழ்நாட்டு ஹீரோக்களை விட நல்லவங்க, தமிழ்நாட்டு ஹீரோக்களை விட புரொடியூசர் நல்லா இருக்கணும்னு அக்கறை உள்ள ஹீரோக்கள், டைரக்டர்கள் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு பாடுபடுறேன். ஆந்திராவில் ஒழுங்கா நடக்குது, லாபம் கிடைக்குது, அங்கே நாற்பதாள் ஸ்ட்ரைக்குங்க. அப்படி சிறப்பா நடிகர்ல இருந்து டைரக்டர் இருந்து தொழில்நுட்ப கலைஞர் இருந்து எல்லாருமே சிறப்பா பணியாற்றுகிற ஆந்திராவில் நாற்பது நாள் ஸ்ட்ரைக். ஏன் நீ கோடி வாங்குற சம்பளம் கூட எதுக்கு பேட்டா கேட்குற, உனக்கு கொடுக்குற கோடி ரூபாயில ஒரு 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போட முடியாதா? அதுக்கு உன் டிரைவருக்கு அதுல எடுத்து சம்பளம் கொடுத்தா வேணான்ட்டு வானா? டிரைவர் ஐயா ஐயா வானையா, நீங்க பாவையா, 50 கோடி தான் வாங்கியிருக்கீங்க, அதுல போய் எங்க எனக்கு நேராது, அது தப்பியாது. அந்த அவனு கூப்பிடாது புரிஞ்சு, அவனே ஏமாந்தவன், அவன்கிட்ட நீ 50 கோடி இன்னொரு 50,000 வாங்குயா. இதுல சில நடிகர்கள் இங்க என்ன பண்ணுவான் தெரியுமா, போட்டோ கேமரா இவன் மேக்கப்பன் ஆட்ரஸர் காஸ்டியூமர் எல்லாருக்கும் சேர்த்து இவன் கான்ட்ராக்ட் பேசுவான். பல நடிகர் இருக்காங்க தமிழ்நாட்டுல, ஒரு நாளைக்கு இவருக்கு 6000 ரூபா, அவருக்கு 8000 ரூபா, அவருக்கு 10000 ரூபா போட்டு மொத்த பேட்டா வாங்கிட்டு அவனுக்கு 700 ரூபா தான் கொடுப்பான். சம்பளமே அதிகம் இந்த நடிகனுக்கு, பேட்டாலே அடிக்கிறான் சார் இவன். இங்க இருக்க நடிகர் ஐயோ ரொம்ப மோசம், ரொம்ப அநியாயம் கிடைங்க. அதைத்தான் வந்து எல்லாரும் ப்ரொடியூசர் நல்லா இருந்தா போட்ட அசல் வந்தா மறுபடியும் எங்காலும் படம் தான் எடுப்பான். இப்ப நடிகர்கள்ட்ட இருக்கிறது எங்கேயோ அடங்கி போகுது, அடைக்கிறாங்க. ப்ரொடியூசர் தான் இந்த தலைமை திரை உலகை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தொழில் எவ்வளவு லாஸ் வந்தாலும் மீண்டும் மீண்டும் படம் எடுத்து தமிழ் திரை உலகை காப்பவர்கள் தயாரிப்பாளர்கள் பல இயக்குநர்கள் நல்லா ஒத்துழைக்கிறார். ஆனா என்னன்னா இப்படி பட்டவங்க ஒரு ரெட்டு போட்டு, நாங்க எங்க வீடியோ சங்க தலைவரா இருக்கேன், யாராவது தியேட்டர்காரங்க எங்களுக்கு ஷேர் கொடுக்கல, என் டிஸ்ட்ரிபியூட்டர் படம் வாங்குறான், வாங்கி தியேட்டர்ல படம் போடுறோம், அந்த ஷேர் கொடுக்கலன்னு வச்சுங்க தியேட்டர்காரன், அந்த தியேட்டருக்கு படம் கொடுக்கூடாது. தமிழ்நாடு பூரா ஃபெடரேஷன் செக்ரட்டரி தான், எங்க ஷேர் வரலன்னா அந்த தியேட்டருக்கு படம் கொடுக்க மாட்டோம், கட்டுப்படுறாங்க, படம் கொடுத்துட்றான். அதே போல தயாரிப்பாளர் சங்கம் உறுதியா இருந்து, உண்மையா தப்பு பண்றவங்க, உண்மையா தப்பு பண்ணா டைரக்டரோ மியூசிக் டைரக்டரோ யாரா இருந்தாலும் ஒரு கடுமையான நடவடிக்கை எடுத்தா, ஆந்திரா சங்கம் போல இருக்கணும் சார், ஆந்திரா கேரளா கர்நாடகா அற்புதமான தயாரிப்பாளர் சங்கங்கள், நடிகர்களுக்கு அங்க அதிகமான அதிகாரம் கிடையாது, தயாரிப்பாளர் சங்கம் தான் அதிகாரம் உள்ளது. அது ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா அதை நிர்வாகத்தில் வருபவர்கள்
சுயநலமற்றவர்களாக இருந்தா இந்த சினிமாவை கண்ட்ரோல் பண்ணலாம், தயாரிப்பாளரை காப்பாற்றலாம். அரசி நிச்சயமாக இந்த தயாரிப்பாளரை காப்பாற்றுவாள். ஏனால் வரலட்சுமி, வரலட்சுமி வேணான்னு சொல்லறீங்க. ஏன்னா வந்து அது ரெண்டு லட்சுமி, வரலட்சுமி பிளஸ் வரலட்சுமி. அதனால வாரி குவியுங்கள், இது ஒரு முன்னுதாரணமாக அமையணும். இந்த நடந்த சில இக்கட்டுகளை மறந்து அடுத்து நீங்க ஒரு நல்ல படம் எடுக்கணும். அது மட்டுமல்ல, ராஜராஜா பல படங்கள் எடுத்து வைத்திருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வியாபாரம் பண்ணி கொடுக்குறேன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாலே கிட்ட சொன்னார். உண்மைதானே? நான் பொய்ய சொல்றதில்லை. அந்த உதவியை நான் அவர் நாட போகிறேன். என் தயாரிப்பாளர் நிறைய பேர் படம் எடுத்துட்டு வியாபாரம் செய்ய தெரியாமல், வழி தெரியாமல் அழைக்கிறார்கள் கோடி கோடியா போட்டு. இப்ப நம்ம ராஜராஜன் போல இன்னொரு இஸ்மாயில் ஒரு புள்ளி கண்டுபிடிச்சிருக்கேன். 7 படம் எடுத்து 7 படம் வியாபாரம் பண்ணிட்டார். போன வாரம் குத்த பின்னணின்னு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் 4 பேருக்கு கலந்துகிட்டோம். அந்த தயாரிப்பாளரும் கொஞ்சம் வழிகாட்டி எங்கள் தயாரிப்பாளர்கள் வியாபாரம் செய்ய உதவி செய்ய வேண்டும், அந்த புண்ணியத்தை நீங்கள் செய்தால் நீங்க எடுக்கிற எல்லா படமும் வெற்றி படமாக அமையும். இந்த படம் வெற்றி பெற வேண்டும், நிறைய வரவுகள் வேண்டும், அடுத்து தொடர்ந்து படம் பண்ண வேண்டும். வாழ்க அரசி, நன்றி, வணக்கம்.